ஹாய் நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் சிம்மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் உள்ளே போகவே முடியாது. அது ஏற்கனவே வந்து பேன் பண்ணிட்டாங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ப்ரோ இந்த மாதிரி உள்ளே போக முடியல ப்ரோ, ஆனால் ஜியோ ஃபுல்லாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களாம் உள்ளே போக முடியுது ப்ரோ, என்ன ப்ரோ நியாயம் வந்து பண்ணி கேட்டிங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ, பிஎஸ்என்எல், ஐடியா, வோடஃபோன் எல்லா சிம்லேயும் வந்து பண்ண ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ண போகிறாங்க. அது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பேன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உள்ளே போக முடியும். ஒரு செம்மையான ஒரு ட்ரிக்கு வந்து பண்ணால் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பண்ணால் இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இப்போயே இந்த ட்ரிக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சது கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாச்சும் லைக் பண்ணாமல் யாச்சும் வந்து பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது என்ன ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மொபைலில் வந்து பண்ணால் ஏர்டெல் சிம் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகவே முடியாது. ஆனால் அதே இதே வந்து பண்ணால் உங்கள் அப்பா ஃபோனோ இல்லை உங்கள் அம்மா ஃபோனோ அதில் ஏர்டெல் சிம் இருந்து, ஸோ அதில் வந்து பண்ண ஹாட்ஸ்பாட் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கேமுக்குள்ளே போக முடியும். இது ஃபுல்லாக வந்து பண்ண இந்த ட்ரிக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. உங்கள்கிட்ட வந்து பண்ணால் ஏர்டெல் சிம்மோ ஜியோ சிம்மோ என்ன சிம்மனால் இருக்கட்டும், அது பேன் பண்ணால் கூட இருக்கட்டும், ஆனால் வெறும் இந்த ஹாட்ஸ்பாட் வச்சு வந்து பண்ண உங்களால் வந்து உள்ளே போக முடியும், உங்களால் ப்ளே பண்ண முடியும். இது ஏற்கனவே வந்து பண்ணால் என் மொபைலே நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ என் மொபைலில் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. நான் எப்பயுமே வந்து பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் ஏர்டெல் தான் நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ ஏர்டெல் திடீர்னு பேன் பண்ணனால வந்து பண்ணால் என்னால் உள்ளே போக முடியல. ஸோ இதனால் நான் என்ன பண்ணேன் வந்து பண்ணால் என் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அது அப்படியே ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி நான் கேமுக்குள்ளே போனேன். சூப்பராக அந்த உள்ளே போச்சு, எந்த ஒரு எரர் வந்து பண்ண எனக்கு வரவே இல்லை. இந்த ட்ரிக்கை வந்து பண்ணால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் சப்போஸ் இது என்ன ஒரு பிரச்சனை வந்து பண்ணால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா பிரச்சனை தான், ஏன்னா ஒரே ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளே போக முடியாது. ஒரு 2 ஃபோன் அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபோனாச்சும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அந்த 2 ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ணால் உங்களால் கேம் விளையாட முடியும். ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் விளாண்டிங்கன்னா ஏர்டெல் கம்பெனிக்கு வந்து பண்ணால் அவ்வளோ தெரியவே தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணால் ஏர்டெல் சிம்லாம் நம்ம ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டோம், ஆனால் ஹாட்ஸ்பாட் மூலமாக நம்ம பண்ண வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ தெரியவே தெரியாது. நம்ம பாட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இது நான் ஏர்டெல் மட்டும் நான் சொல்லலை, சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து பண்ணால் ஜியோ, பிஎஸ்என்எல், வோடாஃபோன், ஐடியா இது ஃபுல்லாக பேன் பண்ணாலும் இந்த ட்ரிக்கு வந்து பண்ணால் கண்டிப்பாக எல்லா சிம்முக்கும் வந்து ஒர்க் ஆகும். இது ஃபுல்லாக நான் செக் பண்ணி பார்த்துனேன், செம்மையாக ஒர்க்காச்சு. இந்த ட்ரிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பண்ண மீட் பண்ணலாம். ஸோ ஓகே.